தெலுங்கானா, ஆந்திரா, கர்நாடகா, தமிழ்நாடு, கேரளா, இந்த ஐந்து மாநிலங்களிலும் தொடர்ச்சியாக மோடி கூட்டங்களை நடத்தி கொண்டே இருக்கிறார். அதாவது தூங்குறதுக்கு கூட நேரம் இருக்காது, நிக்கிறதுக்கு நேரம் இருக்காது, ஓடிக்கொண்டே இருக்கிற அளவுக்கு திட்டம் தீட்டியிருக்கிறார்கள். நான் அதை அப்படியே சொல்றேன். ஓபிஎஸ் தனக்காக கேட்டிருக்கார், தன்னுடைய கட்சி தொண்டர்களுக்கும் தன்னுடைய மகனுக்கும், விருதுநகர், ராம்நாடு, சிவகங்கை, திண்டுக்கல், தஞ்சாவூர், இந்த ஐந்து தொகுதியில் கேட்டிருக்கார். சார், அவர் மகனுக்கும் செல்றீங்க, அஞ்சு தொகுதியில் தேனி இல்லாமல் மகனை வந்து இல்லை, விருதுநகரில் வந்து சரத்குமார் சொன்னதால் ராதிகாவை நிறுத்துவதாக தகவல். ஆனால் ஒருவேளை ஓபிஎஸ் கேட்டால் 2026 கிடைக்கிற சீட்டு கொடுக்குறோங்கிறாங்க. ஆனால் நம்ம இல்லை, 2025 எங்களுக்கு கொடுங்க, அப்போ தான் எங்களால் அரசியல் பண்ண முடியுங்கிறாங்க. ஸோ ராஜ்யசபா சீட்டு வைத்து கொண்டு பாஜகவும் பேரம் பேசுகிறது. அவங்க என்ன சொல்கிறாங்கன்னா, அந்த தொகுதியில் இன்று தோற்று போன சிம்லா முசோல் சமீபத்தில் தான் கட்சியில் சேர்ந்தார்கள். அந்த அம்மாவை மட்டும் தனியாக பார்த்ததாக ஒரு பொறுமல் இருக்கிறது. நேற்று தான் கட்சியில் சேர்ந்தாங்க, நேற்று தான் பணம் கட்டினாங்க, நாங்களும் பணம் கட்டியிருக்கோம், நாங்கள் காலங்காலமாக இருக்கிறோம், எங்களை கூப்பிட்டு தனியாக நேர்காணல் பண்ணல. அண்ணாமலை அழைக்கிறார் என்ற உடனே தொழிலாளர்களும் பயந்து போயிருக்கார், திகைத்து போயிருக்கிறார்கள். அந்த சந்திப்பு முடிந்த பிறகு பிளாக் அண்ட் ஒயிட் எலெக்ஷன் எக்ஸ்க்ளூசிவ் நிகழ்ச்சிக்கு வரவேற்கிறோம். வணக்கம் சார். வணக்கம். பாஜக தென் மாநிலங்களை குறிவைக்கிறதா, அதுவும் குறிப்பாக தமிழ்நாட்டிற்கு மோடி அடிக்கடி வராரு, இது என்ன திட்டம் சார்? தேர்தல் அறிவிக்கப்படுகிற சூழலில் பிரதமர் மோடி ஓடி வருகிற காட்சி, அது வந்து புதிதாகவோ அதிர்ச்சியடைய வைக்கிற சம்பவமாக நாம் பார்க்கக்கூடாது. இப்போ வந்து தேர்தல் தேதி இந்த முறை தள்ளி போவதற்கு வாய்ப்பு, அதிக வாய்ப்பு இருக்குது. ஏன்னா தேர்தல் கமிஷனர் நியமிக்கப்படவில்லை, அதன் பிறகுதான் தேர்தல் தேதி வரும். இதற்கிடையில் வந்து தமிழ்நாட்டில் 4 நாட்கள் சுற்றுப்பயணம் செய்வதற்கான திட்டங்களை வகுத்திருக்கிறார்கள் பாஜகவினர். தமிழ்நாட்டில் மட்டுமல்ல, ஒட்டுமொத்த தென் மாநிலங்களில், தெலுங்கானா, ஆந்திரா, கர்நாடகா, தமிழ்நாடு, கேரளா, இந்த ஐந்து மாநிலங்களிலும் தொடர்ச்சியாக மோடி கூட்டங்களை நடத்தி கொண்டே இருக்கிறார். அதாவது தூங்குறதுக்கு கூட நேரம் இருக்காது, நிற்கிறதுக்கு நேரம் இருக்காது, ஓடிக்கொண்டே இருக்கிற அளவுக்கு திட்டம் தீட்டியிருக்கிறார்கள். நான் அதை அப்படியே சொல்கிறேன். இது ஏன் இப்படி தென் மாநிலத்தை குறிவைத்து ஓடி வர்றான்னு எனக்கும் ஆச்சரியமாக இருக்கும், கேட்கிற மக்களுக்கும் ஆச்சரியமாக இருக்கும். வட மாநிலங்களில் வெற்றி நிச்சயம், 370 இடங்கள் வெற்றி பெறுவோம்னு சொல்லியிருக்காங்க. மத்திய உளவுத்துறை இருக்குது, இதை தவிர ப்ரைவேட் ஏஜென்சி வச்சுருப்பாங்க, ஐடி விங் வச்சுருக்காங்க, எத்தனையோ ஏஜென்சிகளை வைத்து கருத்து கணிப்பு நடத்தி 3வது முறை 370-400 இடங்கள் வெற்றி பெறுகிறோம் அப்படின்னு திட்டம் போட்டு செயல்பட்டு கொண்டிருக்கிற பாஜக என்ன நிலைமை என்பது நமக்கு தெரியல. இப்போ நீங்கள் வந்து தமிழ்நாட்டில் மட்டும் 4 நாள் 10 கூட்டம், கேரளாவில் 10 கூட்டம், கர்நாடகாவில் 10 கூட்டம். அதாவது தமிழ்நாட்டை பொறுத்தவரை 4 தொகுதிகளுக்கு 1 கூட்டம். மார்ச் 15 சேலத்தில் பொதுக்கூட்டம் நடக்கிறது, அங்கு 4 மாவட்ட மக்களினுடைய கூட்டத்தை கூட்டி 4 MPக்களை அறிமுகப்படுத்தி பேசுகிறார். சேலம், நாமக்கல், தருமபுரி, கிருஷ்ணகிரி, இந்த இடத்தில். 16ஆம் தேதி கன்னியாகுமரியில் கூட்டம், அங்கே தூத்துக்குடி, தென்காசி, நெல்லை, இந்த 4 மாவட்டங்கள், இங்கே வேட்பாளர்கள் அறிமுகம். அதே மாதிரி அடுத்து பார்த்திங்கன்னா 18 வந்து கோவை, கோவையில் கூட்டம், அங்கே கோவையில் கூட்டம் கூட்டி கோவை, நீலகிரி, பொள்ளாச்சி, திருப்பூர், இந்த 4 MPக்கள் அறிமுகப்படுத்துகிறார். 22 மதுரையில், மதுரை, திண்டுக்கல், தேனி, விருதுநகர், இப்படி 4 தொகுதிகளுக்கு 4 நாட்கள் கூட்டம், 15, 16, 18, 22. சரி, இதற்கிடையில் பார்த்தீங்கன்னா 17, 19, 20, 21 எங்கே இருக்காருன்னு பார்த்தீங்கன்னா கேரளா, கர்நாடகா, தெலுங்கானா மாறி மாறி ஓடுறார். இந்த அளவுக்கு ஓடுவதற்கு காரணம் என்ன? முதல்ல சொன்ன மாதிரி தான், வட மாநிலங்களில் நிச்சய வெற்றி அல்லது நம்ம 300 இடங்களை வெற்றி பெற்று விடுவோம் என்று ஏதாவது தெரிந்திருந்தால் இந்த அளவுக்கு ரிஸ்க் எடுக்க மாட்டாங்க. அவங்க என்ன நினைக்கிறாங்கன்னு சொல்கிறாங்கன்னா, நீங்கள் தான் 272 வெற்றி பெறப்போகிறீர்கள், ஏன் பயப்படுறீங்க? இல்லை இல்லை, 400 இடம் வெற்றி பெற வேண்டும், அந்த 400 இடங்கள் வெற்றி பெறுவதற்கு தான் இத்தனை முயற்சி. நாங்கள் வட மாநிலம் தோற்று போகிறோம்னு நீங்கள் நினைக்காதீங்க. வட மாநிலம் 330 வந்துடுவோம், 325 வந்துடுவோம், ஆனால் மிச்சம் 75 இடம் நாங்கள் ஜெயிக்கணும்ல, அதுக்கு தென் மாநிலங்களை குறிவைக்கிறோம் அப்படின்னு சொல்கிறாங்க. இதெல்லாம் எந்த அளவுக்கு போக போகுதுன்னு தெரியல. கண்டிப்பாக இந்த முறை மோடி இத்தனை முறை ஓடி வருகிறாரே என்ற கேள்வி மக்கள் மனதில் எழும். நீங்கள் தேர்தல் நேரத்தில் மட்டும் ஏன் ஓடி ஓடி வருகிறீர்கள்? நீங்கள் மழை வெள்ளம் வந்தது,
மக்களுக்கு பல பிரச்சனைகள் வந்தது. அதில் மதுரை எய்ம்ஸ் மருத்துவமனை, அதுக்கு அடிக்கல் நாட்டினீங்க ஆனால் கட்டவே இல்லை, காம்பவுண்ட் சோறு, அப்புறம் அது கேட்ட பிறகு ஒரு பூஜை பண்ணிங்க. இப்படி நீங்கள் திட்டங்கள் வந்து உண்மையிலே மக்களை சென்றடைகிற திட்டங்களுக்கு மோடி வந்து நலத்திட்டங்களையோ அல்லது மழை வெள்ள நேரத்தில் ஒரு நிவாரண நிதியோ அப்படி எதுவுமே கொடுக்கல. நீங்கள் மக்களை சந்திப்பதற்கு வரவே இல்லை. நீங்கள் வந்து ஒரு கட்சி நடத்துகிறீர்கள், உங்கள் கட்சி எம்பி ஜெயிக்க வேண்டும், உங்களுக்கு பாஜக அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணணும், அந்த எண்ணமே இல்லை. தேர்தல் நேரத்தில் வந்து ஆத்து ஆத்துன்னு ஆத்திட்டு போகிறதுனால என்ன பலன்? ஒரு பலன் இருக்க போகிறதுல மக்கள் சிந்திக்க போகிறாங்க, சிந்தித்து முடிவெடுக்க போகிறார்கள். இதை வந்து எத்தனை முறை பாஜக நிர்வாகிகளிடம் சொன்னாலும் புரிவதில்லை. என்ன சொல்கிறாங்கன்னா, நீங்கள் பாருங்கள் இந்த முறை என்ன நடக்க போகுதுங்கிறாங்க. பாஜகவுடன் ஓபிஎஸ் கூட்டணின்றது முடிவாயிடுச்சு. ஓபிஎஸ் பேசிவிட்டார் ரகசியமாக. அதன் விளைவாக நேற்று மத்திய அமைச்சர் வி கே சிங்கோடன் ஒரு ஒப்பந்தம் பேசிவிட்டார். 5 தொகுதி கொடுத்துருக்கார். அந்த 5 தொகுதி பார்த்திங்கன்னா ஓபிஎஸ் தனக்காக கேட்டிருக்கார், தன்னுடைய கட்சி தொண்டர்களுக்கும் தன்னுடைய மகனுக்கும். விருதுநகர், ராம்நாடு, சிவகங்கை, திண்டுக்கல், தஞ்சாவூர், இந்த 5 தொகுதியில் கேட்டிருக்கார். சார், அவர் மகனுக்கும் செல்றீங்க, இந்த 5 தொகுதியில் தேனி இல்லாமல் மகனை வந்து எங்கே அனுப்ப போகிறாருன்றதை விட அந்த தேனி தொகுதி தினகரன் கேட்டிருக்கிறார். ஏன்னா ஓபிஎஸும் டிடியும் இணைந்து தான் இந்த பாஜக கிட்ட பேச்சுவார்த்தை நடத்துகிறாங்க. இவங்க ரெண்டு பேருக்கு சேர்த்து தொகுதிகள் கேட்பதாக தகவல். ஸோ தினகரனுக்காக, தினகரனுடைய வேட்பாளர், அம்மா மக்கள் முன்னேற்றக் கழகத்தின் வேட்பாளர் போட்டியிடுகிற தன் மகனை தேனியிலிருந்து ஓட்டம் எடுக்க வைத்து விருதுநகரில் நிறுத்த முடிவெடுத்திருக்கிறார். சொந்த ஊர் ஸ்ரீவில்லிபுத்தூர். அவர் வந்து பிழைக்க போன இடம்தான் தேனி, பெரிய குளம். பெரிய குளத்தில் டீ கடை வச்சுருந்தார், பழைச்சாறு கொண்டதெல்லாம் ஸ்ரீவில்லிபுத்தூர் தான் சொந்த ஊர், பிறந்து வளர்ந்த ஊர். அங்கிருந்து மைக்ரேட் ஆகி அங்கே போய் வளர்ந்தவர். ஸோ அதனால் சொல்லி சொந்த ஊர் ஸ்ரீவில்லிபுத்தூர். அந்த தொகுதி விருதுநகரில் வருது. விருதுநகர் நிறுத்தி ஜெயிக்க வைக்கலாம் நினைக்கிறாரு. ஆனால் 5 தொகுதி கிடைக்குமானா சந்தேகம்தான். டிடிவிக்கும் ஓபிஎஸ்க்கும் இணைந்து பாஜக தொகுதிகள் ஒதுக்க முடிவு செய்திருக்கிறார்கள். 5 அல்லது 6 தொகுதிகள் தான் ரெண்டு பேருக்குமே சேர்த்து கிடைக்கும். அதில் ஓபிஎஸ்க்கு 2 டிடிவிக்கு 3 கிடைக்கலாம். ஸோ அதனால் தன்னுடைய மகனை விருதுநகர் தொழில் நிறுத்துவார்கள் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. விருதுநகரில் என்ன நடக்க போகுதுன்னு தெரியல. ஏன்னா விருதுநகரில் ஒருவேளை தேமுதிக வந்துவிட்டால் அவருடைய மகன் போட்டியிடுவதாக அந்த அம்மா தெரிவிச்சிருக்காங்க, விஜயகாந்தோடைய மகன். ஸோ இந்த நிலைமையில் வந்து விருதுநகரில் எத்தனை தலைகள் மோத போகிறது இல்லை. சார், இப்போ விருதுநகர் நம்ம ஏற்கனவே பிஜேபியோட சரத்குமார் போயிருக்காரு. ஆமாம், அவர் வந்து ராதியாவை அங்கே நிறுத்த போகிறாருன்ற ஒரு தகவல் நம்ம எலெக்ஷன் எக்ஸ்க்ளூசிவ்லேயே பேசியிருந்தோம். இப்போ அப்படின்னா விருதுநகர் யாருக்கு தான் போகும்? இல்லை, விருதுநகரில் வந்து சரத்குமார் சொன்னதால் ராதிகாவை நிறுத்துவதாக தகவல். ஆனால் ஒருவேளை ஓபிஎஸ் கேட்டால் என்ன முடியும் தெரியல. அவங்க வந்து தான் ராமநாதபுரம் கொடுப்பாங்க, உங்களுக்கு விருதுநகர் வேண்டாங்க, விருதுநகர் வந்து ராதிகா நிற்கிறாங்கன்னு சொன்னால், சரத்குமார் வந்து வேறு எங்கேயும் போக மாட்டார்னு சொன்னாங்கன்னா வேறு வழி இல்லாமல் ராம்நாடு கொடுக்கலாம். ஏன்னா ராம்நாடும் வந்து அந்த சமூக மக்கள் அதிகமாக இருக்கிறது. ரெண்டாவது டிடிவியுடைய வாக்கு வலிமை ராம்நாட்டில் அதிகம். டிடிவி, ஓபிஎஸ், பாஜக, இந்த 3 காம்பினேஷனும் ராம்நாட்டில் கொஞ்சம் ஓரளவுக்கு டஃப் ஃபைட் கொடுக்கறதுக்கு வாய்ப்பு இருக்கிறது. தேமுதிக அதிமுக கூட்டணியில் தான் இருக்கா சார், இல்லை அங்கேருந்து வேறு ஏதாவது முடிவு எடுத்து பாஜக பக்கம் போகுமா? இல்லை, அதாவது தேமுதிக வந்து அதிமுக பக்கம்தான் போவதற்கு அதிக வாய்ப்பு. நம்ம தொடர்ந்து பேசியிருக்கிறோம். அவங்க வந்து ராஜ்யசபா சீட்டுக்காக தான் அடம் பிடிக்கிறாங்கன்னு சொல்லியிருந்தோம். அந்த ராஜ்யசபா சீட்டு எப்போ தரப்போகிறாங்கன்னா, பாட்டாளி மக்கள் கட்சி அதிமுக கூட்டணிக்கு வந்து விட்டால் 2025 காலியாகிற ஒரு சீட்டு வந்து பாட்டாளி மக்கள் கட்சி கொடுப்பதாக வாக்குறுதி கொடுத்துருப்பதாக தகவல். ஒன்று, சரி எங்களுக்கும் சீட்டு கொடுங்க, ராஜ்யசபா சீட்டு கொடுத்தா தான் எங்களுக்கு அரசியல் நடத்த முடியும் என்று தேமுதிக தலைவர் பிரேமலதா விஜயகாந்த் சொல்லிக் கொண்டிருக்கிறார். அது எங்கள் உரிமை என்று சொல்கிறார். அதில் என்ன பிரச்சனைனா, 2026 கிடைக்கிற சீட்டு கொடுக்குறோங்கிறாங்க. ஆனால் நம்மளில் 2025 எங்களுக்கு கொடுங்க, அப்போ தான் எங்களால் அரசியல் பண்ண முடியுங்கிறாங்க. ஸோ ராஜ்யசபா சீட்டு வைத்து கொண்டு பாஜகவும் பேரம் பேசுகிறது. நான் அவங்க என்ன சொல்கிறாங்கன்னா, ராஜ்யசபா சீட் நாங்கள் தரல, 4 சீட்டு தரோம் வாங்க, ஆனால் உங்கள் தம்பி சுதீஷுக்கு டெல்லியில் ஒரு வாரியம் தருகிறோம், ஒரு போர்டு சேர்மேன், ஒரு வளமான வலிமையான பசையான போர்டு சேர்மேன் தரும், அதை வைத்துக்கொண்டு நீங்கள் நிச்சயமாக அரசியல் பண்ண முடியும், அது நிச்சயமாக நன்றாக இருக்கும். அதுக்கு வேணால் 2 ஆப்ஷன் தரும். டெல்லியில் ரயில்வே போர்டு இருக்குது, டெக்ஸ்டைல் போர்டு இருக்குது, அப்புறம் பட்டு வளர்ப்பு இருக்குது, இந்த மாதிரி நிறைய போர்டு இருக்குது. இந்த போர்டில் நீங்கள் ஏதாவது ஒரு சேர்மேன் வந்து கண்டிப்பாக சுதீஷ் தருகிறோம்னாங்க. ஆனால் இந்த டீலை அந்த அம்மா லைக் பண்ணலை.
பிரேமலதா விஜயகாந்த் எப்படியாவது ராஜ்யசபா தான் வேண்டுங்கிறாங்க. ஆனால் எனக்கு தெரிந்தவரை அதிமுக விட்டு போவதற்கு வாய்ப்பு குறைவு. இன்றைக்கி அதிமுகவில் எம்பி வேட்பாளருக்கான நேர்காணல் நடந்திருக்குது. இதில் அதிமுக அலுவலகத்தில் நெல்லை தொண்டர்கள் கொதிப்படைந்தாங்க, அதிருப்தி அப்படின்லாம் சொல்கிறாங்களே சார், என்ன விஷயம்? நேர்காணல் நடந்த அந்த நிகழ்வில் வந்து நெல்லை தொண்டர்கள் பல பேர் பணம் கட்டியிருந்தாங்க, 70 பேருக்கு மேல் பணம் கட்டியிருப்பதாக தகவல். அவர் நேர்காணல் என்ன பண்ணாங்கன்னா, விஐபிகளை மட்டும் தனித்தனியாக பார்ப்பது வழக்கம், அப்புறம் தொண்டர்கள்லாம் ஒரு 5 பேர் 10 பேர் ஒன்றா பார்த்து ஒன்றா நிற்க வச்சு பேசுவது வழக்கம், ஏன்னா குயிக்காக முடிக்கணும் வேறு வழி இல்லாமல். அதில் என்னென்ன நெல்லை தொண்டர்கள் பலரை வந்து ஒன்றா அனுபவிச்சிட்டாங்க, அந்த தலைமைக் கழகத்தில் இருந்த பொறுப்பாளர்கள் ஒரு 5 பேர் 10 பேர் உள்ள தள்ளிட்டாங்க. ஆனால் சமீபத்தில் கட்சியில் சேர்ந்த சிம்லா முத்துசோழன் ஆர்கே நகரில் அதிமுகவுடைய நிரந்தர பொதுச் செயலாளராக கருதப்பட்ட ஜெயலலிதாவை எதிர்த்து நின்றவர் 2016ல், அந்த தொகுதியில் இன்று தோற்று போன சிம்லா முத்துசோழன் சமீபத்தில் தான் கட்சியில் சேர்ந்தார்கள். அந்த அம்மாவை மட்டும் தனியாக பார்த்ததாக ஒரு பொறுமல் இருக்கிறது. நேற்று தான் கட்சியில் சேர்ந்தாங்க, நேற்று தான் பணம் கட்டினாங்க, நாங்களும் பணம் கட்டியிருக்கோம், நாங்கள் காலங்காலமாக இருக்கிறோம், எங்களை கூப்பிட்டு தனியாக நேர்காணல் பண்ணல, எங்களை கூப்பிட்டு ஒரு ஃபோட்டோ எடுத்துக்க முடியல, இந்த அம்மா தனியாக பார்க்குறாங்க, ஒரு சின்ன பொறுமல், ஒரு அது ஒரு பெரிய விஷயமா இல்லை. கொதிப்படைந்தார்கள் என்பதை விட அவங்களுக்கு வருத்தம் என்னென்னா, எங்களை இப்படி நடத்தலையன்ற ஒரு வேதனை தான். தமிழ்நாடு அரசுக்கு போட்டியாக பாஜக மாநிலத்தில் அண்ணாமலை ஏதாவது தொழில் முதலீட்டாளர்கள் மாநாடு நடத்த போகிறாரா? ஏன்னா தொழில் முதலீட்டாளர்கள்லாம் சந்திச்சுட்டு இருக்காருன்றாங்க. தேர்தல் நேரத்தில் போய் வந்து பாஜக தொழில் முதலீட்டர் மாநாடு நடத்தி என்ன பண்ண போகிறாங்க? தமிழ்நாடு அரசுக்கு போட்டியாக நடத்த வேண்டும் என்றால் இந்த ஜனவரிக்கு அடுத்து உடனே நடத்தியிருக்கணும், அப்போ தான் ஒரு ஸ்டப் ஃபைட் கொடுத்துருக்க முடியும். அந்த தமிழ்நாடு முழுவதும் பிரச்சாரம் செய்ய போவதாக சொல்லி எல்லா தொழிலும் அழைத்திருக்கிறார். கோயம்புத்தூர்லேயோ இல்லை சென்னையிலோ அந்த சந்திப்பு நடக்கலாம் என்று சொல்கிறார்கள். தமிழ்நாடு தொழிலாளர்கள் ஏன் சந்திக்க வேண்டும்? இந்த நேரத்தில் அவங்க கருத்துக்கள்லாம் வாங்கி பிரச்சாரத்துக்கு பயன்படுத்த போகிறார் அப்படின்னு பாஜக வட்டாரம் சொல்கிறார்கள். ஆனால் உண்மை அது அல்ல. தொழிலாளர்கள் வந்து நிதி பெறுவது எப்படி? தமிழ்நாடு முழுவதும் அவர்களை அழைத்து வந்து ஒரு தனித்தனியாக பார்க்க போகிறாரா, ஒட்டுமொத்தமாக பார்க்க போகிறார? ஒட்டுமொத்தமாக பார்த்தா சிக்கலாயிடும், தனித்தனித்தாக பார்க்க போகிறார். அதுக்கு ஏதோ ஒரு தேதியை குறித்து அதனுடைய இடமும் குறித்திருப்பதாக தகவல். அண்ணாமலை அழைக்கிறார் என்ற உடனே தொழிலாளர்களும் பயந்து போயிருக்கார்கள், திகைத்து போயிருக்கிறார்கள். அந்த சந்திப்பு முடிந்த பிறகு எப்படியும் கசிய போகிறது, அது இன்னும் ருசிகரமாக இருக்க போகிறது. பிரதமர் இன்றைக்கி பேச போகிறதா தகவல் வந்துச்சு, எல்லோரும் ஒரு பரபரப்பாயிட்டாங்க, என்ன விஷயம் அப்படின்னு எதிர்பார்த்துட்டு இருந்தாங்க. ஆனால் சிஏஏ அமல்படுத்தியாச்சு, அரசிதழில் வெளியிட்டாச்சு அப்படின்னு அறிவிப்பு வெளியாகிருக்குது. இந்த தகவல் தானா? அதாவது மோடி அவர்கள் என்ன பேச போகிறாரெல்லாம் விட என்ன எதிர்பார்த்துருப்பாங்க மக்கள்? இன்று மாலை 5:30 ஒரு முக்கிய அறிவிப்பு வெளியாகிறது அப்படின்னு சொன்னாங்க. அது என்னென்னா, குடியுரிமை திருத்த சட்டம் கெசட்டில் வெளியிட்டாங்க. ஸோ சிஏஏ என்று சொல்லப்படுகிற அந்த குடியுரிமை திருத்த சட்டம் அமலானால் யாருக்கெல்லாம் பிரச்சனை என்பதெல்லாம் விட, இந்த நேரத்தில் யாருக்கணும், தேர்தல் வந்து நெருங்க போகிறது, நீங்கள் சட்டம் அமலாக்கப்பட போவதாக அமித்ஷா சொல்லிவிட்டார். இந்த ஆண்டிலேயே வரப்போகுதுன்னு ஏற்கனவே இண்டிகேட் பண்ணிட்டாங்க. ஆனால் ஒட்டுமொத்தமாக என்ன பார்வைன்னா, இப்போ 100 ரூபா வந்து கேஸில் குறைச்சாங்க. கேஸ் சிலிண்டருக்கு 100 ரூபாய் குறைத்த போது இன்னும் அடுத்து வருகிற சில நாட்களில் இப்படியெல்லாம் அறிவிப்பு வரும் என்று எல்லோரும் எதிர்பார்த்தார்கள். என்னென்ன, பெட்ரோல் டீசல் 20 ரூபா குறையலாம், இல்லை வருமான வரி தளர்வு எதாக இருக்கலாம், 10 லட்சம் 15 லட்சம் வரைக்கும் தளர்வு இருக்கலாம், இல்லை கல்வி கடன் தள்ளுபடி இது எதாக இருக்கலாம், இல்லைன்னா இந்தியா முழுதும் டோல்கேட் வரி போதும் நீக்கிவிடுவோம், அரசே அதை பார்த்துக்கொள்ளும், ரோடு போடுறது பரவாயில்ல, நாங்களே பார்த்துக்கிறோன்னு சொல்லுவான்னு பார்த்தாங்க. அதுவும் இல்லை, ரயில்வேயில் மூத்த குடிமகளுக்கு இந்த டிக்கெட்டில் சலுகைலாம் கொடுத்துருந்தாங்க, அதே தான் நடக்கும்னு பார்த்தாங்க. அதுவும் இல்லை, இதெல்லாம் எதுவாக இருந்தாலும் இதெல்லாம் நடக்குமானா? நடக்காது. ஒருவேளை நடந்தாலும் அடுத்த முறை பாஜக ஆட்சிக்கு வந்தால் இதெல்லாம் ரத்து செய்யப்படும். இந்த சிஏஏ வருவதால் என்ன பலன்? ஏற்கனவே அந்த கர்நாடகத்துடைய எம்பி பேசியிருக்கார், ஆனந்த ஹெக்டே, 400 இடங்கள் வெற்றி பெற்றால் நாங்கள் இந்திய அரசியலமைப்பு சட்டத்தை திருத்துவோம்னு சொல்கிறார். இந்தியாவில் இருக்கிற மக்கள் தினந்தோறும் பயந்து நடுங்கித்தான் வாழ வேண்டும் என்ற எண்ணத்தோடு தான் இவர்கள் பேசிக்கொண்டிருக்காள். நீங்கள் சட்ட திருத்தம் கொண்டு வந்தாலே இதில் ஏதோ சிக்கல் இருக்கிறது, இந்துக்கள் ஓட்டுகள் மட்டும் விழுந்தால் போதும் ஆட்சியை பிடித்து விடலாம் என்று கனவு காண்கிறார்கள். அந்த கனவு பலிக்குமா இல்லையான்னு தெரியல. இன்னும் 60 நாட்கள் அதிகபட்சம் பார்த்துருவோம். நன்றி. நன்றி.